கிட்டத்தட்ட ஒரு 100 வருஷம் பின்னோக்கி போனோம் அப்படின்னா ஜெர்மனியில் இருக்கக்கூடிய ஹிண்டகஃபிக் ஃபார்ம்ஸில் இருக்கக்கூடிய குரூபர் ஃபேமிலிக்கு ஒரு லெட்டர் வருது. அந்த லெட்டரை கொடுக்கறதுக்காக அந்த ஊர் போஸ்ட்மேன் அந்த லெட்டர் எடுத்துக்கிட்டு அந்த வீட்டுக்கு போகிறாரு. ஆனால் அந்த சைடு மக்கள் அதிகமாக வந்து நடமாடவே பயப்படுவாங்களாம். ஏன் அப்படின்னா 100 வருஷத்துக்கு முன்னாடி அப்படின்றதுனால பக்கத்தில் வீடுகள் இருக்காது. ஸோ ஒவ்வொரு வீட்டுக்கும் நடுவில் மினிமம் 1 கிலோமீட்டராவது கேப் இருக்குமா. அந்த மாதிரி அது ஒரு 100 ஏக்கருக்கு நடுவில் இருக்கக்கூடிய ஒரு வீடு. சரியாக April 1 அந்த வீட்டுக்கு வெளியே இருக்கக்கூடிய போஸ்ட் பாக்ஸில் போய் அந்த போஸ்ட்மேன் லெட்டரை வைக்கிறாரு. ஆனால் ஆல்ரெடி ஒரு 4-5 லெட்டர் அதுக்குள்ளே இருக்குது. அதை பார்க்கும்போது அவருக்கு ஒரு சின்ன டவுட் வருது. பட் அவர் பெருசாக எதையும் கண்டுக்கல, கேஷுவலாக வந்துட்டாரு. அதுக்கப்புறம் அகெயின் 2 நாள் கழித்து April 3 இன்னொரு லெட்டர் வருது. அந்த லெட்டர் எடுத்துகிட்டு போய் அந்த போஸ்ட் பாக்ஸில் வைக்கும்போது ஆல்ரெடி அவர் வச்சு இந்த April 1 லெட்டர் அந்த பாக்ஸ்லேயே இருக்குது. அப்போ அதை பார்க்கும்போது அந்த போஸ்ட்மேனுக்கு ஏதோ அமானுஷ்யமாக தென்படுது. உடனே ஒரு போலீஸ் ஸ்டேஷன் கால் பண்ணி இந்த மாதிரி நான் வச்ச லெட்டர் எதுவுமே எடுக்கலை, இந்த வீடு வந்து யாருமே வெளியும் வரமாட்டுறாங்க, எனக்கு சந்தேகமாக இருக்குன்னு சொல்லி சொல்கிறாரு. உடனே அந்த ஊரோட போலீஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வந்து செக் பண்ணுறாங்க. அந்த வீடை ஃபுல்லாக தொலைவி பார்க்குறாங்க, யாருமே இல்லை. சரின்னு சொல்லி கடைசியாக அந்த வீடோட ஷெட்டை தொலைவி பார்த்தா அங்கே 4 டெட் பாடி தலை இல்லாமல் சிதறிக்கப்பட்டு ரொம்ப கொடூரமாக கொலை செய்யப்பட்டிருக்கிறத கண்டுபிடிக்கிறாங்க. அந்த டெட் பாடிஸ் பக்கத்துலேயே ஒரு மிகப்பெரிய ஒரு கோடாரி இருக்குது. அதாவது 2 சைடும் வெட்டக்கூடிய கோடாரி, அந்த காலத்தில் வந்து கல் உடைக்க பயன்படுத்துவாங்க. அப்படி ஒரு எக்யூப்மெண்ட்டும் அவங்க இருக்குது. அதை பார்த்து அந்த போலீஸே வந்து உறைஞ்சி போகிறாங்க, இவ்வளோ கொடூரமான ஒரு கொலையா அப்படின்னு சொல்லி. ஸோ என்ன நடந்திருக்கும் அப்படின்றத அவங்களால புரிஞ்சிக்க முடியல. அவங்கள யார் கொலை பண்ணியிருப்பா, எப்படி அந்த கொலை நடந்திருக்கும், ஏன் கொலை பண்ணியிருக்காங்க, இந்த மாதிரி பல கேள்விகளுக்கான ஆன்சர் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃபோக்ஸ், நான் உங்கள் கைலாஷ் விக்கி. இந்த சம்பவம் நடக்கிறது 1922 ஹிண்டகஃபிக் ஹவுஸ் அப்படின்றது 100 ஏக்கருக்கு நடுவில் இருக்கக்கூடிய ஒரு வீடு. இந்த வீட்டில் தான் குரூபர் ஃபேமிலி எல்லாருமே இருக்காங்க. ஒரு அப்பா, ஒரு அம்மா அண்ட் அவங்களுக்கு ஒரு மகள். அந்த மகள் வந்து விடோட் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அவங்க கணவனை பிரிஞ்சு தனியாக வந்திருக்காங்க அவங்க அம்மா அப்பா கூட. அண்ட் அவங்களுக்கு 2 குழந்தைங்க, ஒரு குழந்தைக்கு வயசு 2, இன்னொரு குழந்தைக்கு வயசு 7. எஸ், மொத்தமாக எங்கள் வீட்டில் 5 பேர் தான். ஆனால் கொலை செய்யப்பட்ட டெட் பாடின்னு பார்க்கும்போது மொத்தமாக 6 பாடி இருந்திருக்கு. அந்த 6வது இருக்கக்கூடியது யார் அப்படின்னு பார்க்கும்போது அந்த வீட்டில் புதுசாக சேர்ந்துருக்கக்கூடிய ஒரு ஹவுஸ் கீப்பிங் லேடி, அவங்களோட பேர் மரியா. இது ஒரு சோகமான விஷயம் என்ன அப்படின்னா, அந்த மரியா அந்த கொலை செய்யப்பட்ட 4 அன்னைக்கு காலையில் தான் இவங்க வீட்டுக்கு வேலைக்கே சேர்ந்துருக்காங்க. எஸ், இவங்க வேலைக்கு சேர்ந்த அன்னைக்கு தான் இவங்க எல்லோரும் இறந்தும் போயிருக்காங்க. ஸோ April 3 தான் போலீஸ்க்கு தெரியுது இவங்க எல்லாருமே இறந்து போயிருக்காங்கன்னு சொல்லி. அட்டாப்சி ரிப்போர்ட் எடுத்து பார்க்கும்போது இந்த கொலை நடந்தது March 31 அப்படின்னு தெரிய வருது. அப்போ போலீஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களோட இன்வெஸ்டிகேஷன் ஆரம்பிக்கிறாங்க. அப்போ ஃபர்ஸ்ட் லெவல் ஆஃப் இன்வெஸ்டிகேஷனில் இதுக்கு முன்னாடி அந்த வீட்டில் 6 மாதத்துக்கு முன்னாடியே ஒரு ஹவுஸ் கீப்பிங் லேடி ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஆனால் என்னால் இந்த வீட்டில் ஒர்க் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி அவங்க ஓடி போயிட்டதாக நிறைய மக்கள் சொல்கிற விஷயங்களை கேட்டு அந்த ஹவுஸ் கீப்பிங் லேடியை கண்டுபிடிச்சி போலீஸார் வந்து என்கொயரி பண்ணுறாங்க. ஏன் நீங்கள் 6 மாதத்துக்கு முன்னாடி அந்த வீட்டில் போனீங்க, ஏன்னா உங்களுக்கு அப்புறம் புதுசாக சேர்ந்த ஹவுஸ் கீப்பிங் லேடி சேர்ந்த அன்னைக்கு தான் இவங்க எல்லாருமே இறந்து போயிருக்காங்க. ஸோ இதில் ஏதாவது ஒரு விஷயம் இருக்கணும்னு சொல்லி அவங்க விசாரிக்கிறாங்க. அதுக்கு அந்த ஹவுஸ் கீப்பிங் லேடி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நான் அந்த வீட்டில் அமானுஷ்யமாக நிறைய விஷயங்களை பார்த்தேன், ஸோ அதனால என்னால் அந்த வீட்டில் இருக்க முடியல அப்படின்னு சொல்கிறாங்க. போலீஸார் மேற்கொண்டு விசாரிக்கும் போது அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஹாரினில் எப்போவுமே இந்த ஹவுஸ் கீப்பிங் அப்படின்றவங்க 24/7 இவங்க வீட்லேயே தான் இருப்பாங்க. ஸோ அதனால் இவங்களுக்குன்னு அந்த வீட்டில் வந்து ஒரு ரூம் கொடுத்துருவாங்களாம். அந்த மாதிரி மாடியில் இவங்களுக்கு ஒரு ரூம் கொடுத்துருக்காங்க. அந்த ரூமுக்கு மேலே இருக்கக்கூடிய ரூஃப் டாப், அதாவது நம்ம ஊரில் தான் வந்து சிமெண்ட் வச்சு இந்த மாதிரி பாக்ஸ் ஷேப்பில் வந்து நம்ம பில்டிங்ஸ்லாம் கட்டுவோம், அங்கே வந்து ரூஃப் டைப்பில் தான் இருக்கும் இல்லையா. ஸோ இந்த ரூஃபுக்கும் அவங்க தங்கியிருந்த பில்டிங்க்கும் மேலே ஒரு சின்ன கேப் இருக்கும், அதுதான் ஃபாரினர்ஸ் நிறைய பேர் ஸ்டோர் ரூமாக பயன்படுத்துவாங்க. அப்படி நான் தங்கியிருந்த அந்த ரூமுக்கு மேலே ஸ்டோர் ரூம்ல எதுவுமே இல்லை, ரொம்ப நாள் அந்த ரூம் பூட்டி தான் இருக்கு. ஆனா நான் தங்கியிருந்த நிறைய நாள் மேலே யாரோ நடக்கிற மாதிரியும், அதே மாதிரி யாரோ மந்திரம் சொல்ற மாதிரி, நார்மல் வாய்ஸ்ல இல்ல ஹஸ்கி வாய்ஸ்ல மந்திரம் சொல்ற மாதிரி நிறைய விஷயங்களை நான் வந்து கேள்விப்பட்டேன். இது நடக்கும் போதெல்லாம் நான் போய் சுத்தி முத்தி பார்ப்பேன், மேலே போய் பார்ப்பேன், யாருமே இருக்க மாட்டாங்க. ஸோ அதனால எனக்கு ரொம்ப பயமாயிடுச்சு. இந்த வீட்டில் பேய் இருக்கு, அதனால என்னால் அந்த வீட்டில் வேலை செய்ய முடியல, நான் யார்ட்டையும் சொல்லாமல் ஓடி வந்துட்டேன்ற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுக்குறாங்க. அப்போ அதை கேட்கக்கூடிய மக்கள் போலீஸ் என்ன பண்றாங்க
அப்படின்னா சரி இது ஆவி சம்மந்தப்பட்டிருக்கலாம் பேய் சம்மந்தப்பட்டிருக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு அசம்ஷனுக்கு வராங்க. அடுத்ததான் இந்த கேஸ் செகண்ட் லெவல் ஆஃப் இன்வெஸ்டிகேஷனுக்கு போகுது. இந்த ரெண்டாவது கட்ட இன்வெஸ்டிகேஷன் அப்படின்றது பொதுமக்கள் கிட்ட நடக்குது. அப்போ பொதுமக்கள் அவங்களுக்கு தெரிஞ்ச சின்ன சின்ன விஷயங்களை சொல்றாங்க. அதுல ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னா குரூபர் ஃபேமிலி நம்ம நார்மல் ஃபேமிலி மாதிரி கிடையாது. சொந்த ஃபேமிலி மெம்பர் கிட்ட பேசுறதுக்கே ரொம்ப யோசிப்பாங்க, ரொம்ப விசித்திரமா நடந்துக்குவாங்க, யாரும் அவ்வளோக்கா ஜாலியெல்லாம் சிரிச்சு பேசி நாங்கள் யாருமே பார்த்தது இல்லைன்னு அந்த ஊர் மக்கள் சொல்றாங்க. ரெண்டாவது இன்சிடென்ட், இந்த குரூபர் ஃபேமிலி எல்லாமே வார வாரம் கட்டாயமாக சர்ச்சுக்கு வந்துடுவாங்க. அந்த மாதிரி ஒரு முறை சர்ச்சுக்கு வரும்போது குரூபருடைய பொண்ணு, அதாவது அந்த விடோடு பொண்ணு இருக்காங்க இல்லையா டாட்டர், ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வந்து ரெண்டு தடவை இந்த சர்ச்சில் வந்து பாடியிருக்காங்க. அவங்க பாடும்போது எல்லாருமே சர்ச்சில் ஒரு முறை சந்தோஷமாக பாடுவாங்க, ஆனால் அவங்க பாடும்போது மட்டும் ரொம்ப சோகமாக பாடுவாங்க. அதே மாதிரி பாடி முடித்த பிறகு அவங்க அழுதுருவாங்க. ஸோ அது எங்கள் எல்லாருக்குமே ரொம்ப விசித்திரமாக இருந்துச்சுன்னு ரெண்டாவது இன்சிடென்ட்டை அந்த ஊர் மக்கள் ஷேர் பண்ணிக்கிறாங்க. அடுத்ததாக மூணாவது இன்சிடென்ட் குரூபருக்கே நடந்து அவரே சொன்ன விஷயம். ஒரு நாள் கேஷுவலாக காலைல எழுந்திரிச்சு போயிட்டு அவருடைய ஷெட் எடுத்து பார்க்கும்போது, ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது அந்த ஷெட்டில் வேற ஏதோ ஒரு லாங்குவேஜ் நியூஸ் பேப்பர் அங்கே இருந்திருக்கு. அது ஜெர்மனின்றதுனால எல்லாமே வந்து மேக்ஸிமம் அவங்க லாங்குவேஜில் மட்டும்தான் பேசுவாங்க. குரூபர் ஃபேமிலியிலேயே யாருக்குமே வேறு லாங்குவேஜ் தெரியாது. ஆனால் சம்மந்தமே இல்லாமல் குரூபர் பார்க்கும்போது வேறு லாங்குவேஜ் நியூஸ் பேப்பர் அங்கே இருக்கிறத பார்த்து ஷாக் ஆகுறாரு. அதுவும் அன்னைக்கு ரிலீஸ் ஆன நியூஸ் பேப்பரை பார்க்குறாரு. ஸோ அதை குரூபர் தன்னோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணிக்கிறாரு. இது மூணாவது இன்சிடென்ட். நாலாவது இன்சிடென்ட் தான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். குரூபர் ஃபேமிலி எல்லாருமே வெளியே சர்ச்சுக்கு போயிட்டு திருப்பி வீடு திரும்பும்போது குரூபர் வழக்கமாக தூங்குறதுக்கு முன்னாடி வீடை சுற்றி பார்ப்பாரு, அது ஒரு ஃபார்ம் ஹவுஸ் அப்படின்றதுனால. ஸோ அந்த மாதிரி ஒரு நாள் அந்த ஸ்னோவை பார்க்குறாரு. அங்கே வந்து யாரோ இவர் வீட்டுக்கு வந்த மாதிரியான ஒரு பெரிய கால் தடம் இருக்கிறத நோட்டீஸ் பண்ணுறாரு. ஆனால் அதில் ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்ன அப்படின்னா அந்த கால் தடம் வந்ததுக்கான தடயங்கள் மட்டும் தான் இருக்குது, அந்த வீட்டிலேருந்து யாரும் வெளியே போனதுக்கான தடயங்கள் இல்லை. ஸோ அதை பார்க்கும்போது குரூபருக்கு ரொம்பவே சந்தேகம் அதிகமாகிட்டே இருக்குது. அப்போ தான் குரூபருக்கு அந்த பழைய ஹவுஸ் கீப்பிங் லேடி சொன்ன விஷயங்கள் ஞாபகம் வருது. அந்த பழைய ஹவுஸ் கீப்பிங் லேடியோட மாடியில் போயிட்டு என்ன பண்ணுறாரு அப்படின்னா செக் பண்ணுறாரு யாராவது இருக்காங்களா அப்படின்னு சொல்லி. பொதுவாக அந்த சினிமாவில் இந்த மாதிரி நடத்துல ஒரு ட்விஸ்ட் நடக்கும். என்ன அப்படின்னா இந்த ஓனருங்க போய் பார்க்கும்போது மட்டும் அங்கே எதுவுமே இருக்காது, நம்ம மற்றவங்க கண்டுக்கெல்லாம் தெரியும். ஆனால் இங்கே தான் ஒரு ட்விஸ்ட் நடக்குது. என்ன அப்படின்னா குரூபருக்கும் அந்த அமானுஷ்யமான மந்திரம் சொல்கிற சத்தம் கேட்குது, யாரோ நடக்கிற மாதிரியான ஃபீல் அவருக்கும் வருது. ஸோ அப்போ குரூபர் பயங்கரமாக பயப்பட ஆரம்பிக்கிறாரு. எக்ஸாக்டாக அதை குரூபர் கண்டுபிடிச்சி இரண்டு நாளில் தான் அந்த ஆறு பேருமே இறந்து போகிறாங்க. நான் ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி இந்த கொலைகள் சாதாரணமாக செய்யப்படலை, ரொம்பவே டார்ச்சர் பண்ணி கொடூரமான முறையில் கொலை செய்யப்பட்டிருக்கு அப்படின்றத போலீஸர் ஆட்டோப்சி ரிப்போர்ட் வந்த பிறகு ஃபைண்ட் அவுட் பண்ணுறாங்க. அண்ட் ஒவ்வொருத்தருடைய தலையிலையும் பார்த்தீங்க அப்படின்னா 4 இன்ச் வரைக்கும் அந்த ஆயுதம் இறக்கப்பட்டிருக்கு. யார் உடம்புலையுமே தலை இல்லைன்றதையும் கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ இவங்க 4 பேர் மட்டும்தான் ஷெட்டில் வந்து இறந்து போயிருக்காங்க. அண்ட் அந்த ஒரு 2 வயசு குழந்தையும் மரியான்ற ஹவுஸ் கீப்பிங் லேடியும் அவங்க தூங்கிட்டு இருந்த பெட்லேயே வந்து கொலை செய்யப்பட்டிருக்காங்க. ஸோ இதுவுமே இங்கே ஒரு சின்ன மர்மமாக இருக்குது. ஏன் அவங்க 2 பேர் மட்டும் அவங்க பெட்டில் இருக்கணும், மிச்சம் 4 பேர் ஷெட்டில் இருக்கணும் அப்படின்ற ஒரு கேள்வி. அப்போது போலீஸர் அட்டாப்சி ரிப்போர்ட் வந்த பிறகு ஒரு சின்ன விஷயத்தை ஃபைண்ட் அவுட் பண்ணுறாங்க. ஏன்னா இங்கே வந்து போஸ்ட்மேன் இன்ஃபார்ம் பண்ணுறது 3 தேதி, அப்போ தான் போலீஸார் கண்டுபிடிக்கிறாங்க. ஆனால் அட்டாப்சி ரிப்போர்ட் பார்க்கும்போது தான் தெரியுது 31 மார்ச் இவங்க 6 பேரும் இறந்து போயிருக்காங்க அப்படின்னு சொல்லி. அப்போ போலீஸார் தன்னோட 3rd level ஆஃப் இன்வெஸ்டிகேஷனை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த போஸ்ட்மேன் கிட்ட போயிட்டு, நீ ஃபஸ்ட்டு 1 தேதியே போய் போஸ்ட் போட போயிருக்க, அப்போவே நீங்கள் கிட்ட சொல்லியிருக்க வேண்டியதானே, ஏன்னா இவங்க இறந்தது 31 தான் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது தான் போஸ்ட்மேன் ஒரு அதிர்ச்சியான தகவலை சொல்கிறார். என்ன அப்படின்னா, நான் 1st April போஸ்ட் போட போனந்தான், நான் அந்த வீட்டு கேட்டுக்கிட்டே நின்று பார்க்கும்போது போஸ்ட் போடுற பார்க்கும்போது அதுக்கு முன்னாடி 4-5 போஸ்ட் இருந்துச்சு தான், இது எதுவுமே மாற்று கருத்து இல்லை. ஆனால் அந்த வீட்டில் யாரோ சமைச்சு சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. ஏன்னா ஒரு டைம் விட்டு ஒரு டைம் பார்த்தீங்க அப்படின்னா நான் போகும்போதெல்லாம் கவனிப்பேன், அந்த வீட்டோட சிம்னிலேருந்து தொடர்ந்து புகை வந்துட்டே இருந்துச்சு. ஸோ யாரோ சமைச்சு சாப்பிட்டுட்டு இருக்காங்க போலன்னு தான் நான் நினச்சேன். அதனால தான் நான் வந்து உங்ககிட்ட 3rd April இன்ஃபார்ம் பண்ணேன் அப்படின்ற ஒரு அதிர்ச்சியான விஷயத்தை போஸ்ட்மேன் அந்த நேரத்தில் சொல்கிறாரு. அப்போது யாரோ ஒருத்தர் 31 தேதி கொலை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தொடர்ந்து பார்த்தீங்க அப்படின்னா 4 நாட்கள் அந்த டெட் பாடிஸோட வாழ்ந்துட்டு சாப்பிட்டுட்டு இருந்திருக்காங்க. இதற்கு இன்னொரு ஒரு ஆதாரமும் இருக்குது. என்ன அப்படின்னா அந்த ஃபார்ம் ஹவுஸ் அப்படின்றதுனால அவங்க ஆடு மாடெல்லாம் நிறைய வச்சுருக்கிறாங்க. அடுத்த 3-4 நாட்கள் தொடர்ந்து அந்த ஆடு மாடுகளுக்கு கரெக்டான நேரத்தில் உணவும் வைக்கப்பட்டிருக்கு. ஸோ இந்த 2 விஷயமுமே இன்ன வரைக்கும் ஒரு தீர்க்கப்படாத, ஒரு பதில் கிடைக்காத மிஸ்ட்ரியாக தான் இருக்குது. இப்போ நம்ம எல்லாருமே ஒரு அசம்ஷனுக்கு வர முடியும், சரி யாரோ ஒரு சைக்கோ கில்லர், சீரியல் கில்லர் யாரோ ஒருத்தர், இல்லை உங்கள் ஃபேமிலியில் இவங்க பிடிக்காத யாரோ ஒருத்தர் தான் அந்த வீட்டுக்கு வந்து இவங்க எல்லாருமே கொலை பண்ணி கழுத்து தனியாக துண்டாக வெட்டியிருக்கணும் அப்படின்னு ஒரு அசம்ஷனுக்கு நம்மளால் வர முடியும். ஆனால் இந்த நேரத்தில் போலீஸுக்கும் உங்களுக்கும் எனக்கும் ஒரு 3rd அதிர்ச்சி காத்துக்கிட்டு இருக்குது. என்ன அப்படின்னா அந்த சின்ன பொண்ணு, 7 வயசு பொண்ணு இறந்து போனதோட அட்டாப்சி ரிப்போர்ட்டை போலீஸர் படிக்கும்போது அது இன்னுமே அவங்கள திகைப்படைய வைக்குது அப்படின்னு தான் சொல்லணும். எஸ், மற்றவங்கள மாதிரி அந்த பொண்ணு சாதாரணமாக இறந்து போல, அந்த பொண்ணோட அட்டாப்சி செக் பண்ணும்போது அந்த பொண்ணோட கைகளில் அந்த பொண்ணோட
ஓன் தலையில் இருந்த முடிகள் வந்து பிச்சு எடுக்கப்பட்டிருக்கு அப்படின்றத மருத்துவர்கள் சொல்கிறாங்க. அதாவது மற்றவங்கக்கிட்ட கேட்கும்போது அந்த பொண்ணு ஆல்ரெடி அந்த வீட்டில் வந்து ஏதோ ஒரு விஷயத்தை பார்த்து பயந்துருக்கா அப்படின்ற ஒரு க்ளூவையும் இப்போ இந்த க்ளூவையும் போலீஸார் மெர்ச் பண்ணி பார்க்குறாங்க. அப்போ தான் அவங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுது, இந்த பொண்ணு அங்கே ஏதோ ஒரு விஷயத்தை பார்த்து பயந்து சைக்காலஜிக்கலாக அஃபெக்ட் ஆகி இந்த பொண்ணு என்ன பண்ணியிருக்கா அப்படின்னா தன்னோட தலையில் இருந்த முடிகளையே தன்னோட கையிலேயே பிச்சுக்கிட்டு சைக்கோ மாதிரி இறந்து போயிருக்கா அப்படின்றது இந்த நேரத்தில் வந்து போலீஸாரால் கண்டுபிடிக்கப்படுது. அதனால தான் இதை மனுஷன் பண்ணானா இல்லை மனுஷனை தாண்டி அப்பாற்பட்ட வேறு ஏதாவது ஒரு விஷயம் இந்த கொலைகளை பண்ணிச்சா அப்படின்றது இன்ன வரைக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. கடைசியாக இந்த கேஸை வந்து போலீஸாரால் சால்வ் பண்ண முடியல, இது ஒரு மிஸ்ட்ரியாகவே தான் இருக்குது, ஒரு மர்மமாகவே தான் இருக்குது. அதனால் இந்த மாதிரியான தவறுகள் இனிமேல் நடக்கக்கூடாது அப்படின்றதுக்காக அந்த மக்களுக்கு ஒரு நிம்மதியை கொடுக்கறதுக்காகவும் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா போலீஸே அந்த வீட்டை மண்ணெண்ணை ஊற்றி முழுசாக அந்த வீடை வந்து எரிச்சிருக்காங்க. எரித்த பிறகு இவங்களுடைய ஞாபகார்த்தத்துக்காக ஒரே ஒரு டூமை மட்டும் அவங்க செட் பண்ணியிருக்கிறாங்க. 100 வருஷமானால் கூட இன்னமும் இந்த கேஸ் வந்து ஒரு தீர்க்கப்படாத மிஸ்ட்ரியாக தான் இருக்குது. ஆனால் இப்போ வரைக்குமே அந்த ரூஃப் டாப்பில் யாரோடைய சத்தமும் கேட்டுச்சு, அது யாரோடது, அந்த ஃபாரின் நியூஸ் பேப்பர், ஸ்னோவில் இருந்த அந்த ஃபுட் பிரிண்ட்ஸு, அந்த ஆயுதத்தை யார் கையாண்டிருப்பா, அந்த ஆயுதம் எங்கேருந்து வந்திருக்கும், இந்த மாதிரியான நிறைய கேள்விகளுக்கு பதில் தெரியாமல் தான் இருக்குது. ஸோ அதனால தான் இந்த கேஸ் இப்போ வரைக்கும் அன்சால்வ்டாக இருக்குது. இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.